ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 10 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு அடுத்த வர எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் உள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல அங்க ஆர்ச்சக்கான கிளாஸ் தான் அங்க போயின்னு இருக்கு. இந்த கிளாஸ்லயும் வழக்கு போல நம்ம செக்கியும் யோகாவும் அங்க பக்கத்து பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. வழக்கு போல நம்ம செக்கியும் வந்து இன்னைக்கும் அங்க வந்து கவனத்தை செலுத்தாம அங்க ஜாலியா இருக்கான். ஏன் இத்தனைக்கும் அவங்க கிட்ட ஒரு டிராயிங் புக்கு கூட இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல பின்னாடி இருக்க ஒரு பொண்ணதான் காட்டுறாங்க. இவளோட பேரு சாக்குராக்கா. நம்ம இந்த பொண்ண ஷார்ட்டா சாக்குரான்னு கூப்பிடலாம். சாக்குராவும் அங்க யோகாவை பார்த்து யோசிச்சு இருக்கா, இந்த மாதிரி யோகா வந்து ஒரு அமைதியான பொண்ணுப்பா, ஆனா இவ எப்பயுமே மத்தவங்களுக்காக ரொம்பவும் கேர் பண்ணுவா. எனக்கு வந்து அவ கூட பேசணும்னு ஆசையா இருக்கு, ஏன்னா நான் வந்து அவளோட ஃப்ரெண்டா மாறணும்னு எனக்கு ரொம்பவும் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நாங்க இது வரைக்கும் கிளாஸ்ல ஒரு வாட்டி கூட நாங்க பேசினது இல்ல, ஏன்னா எங்களோட சீட்டும் ரொம்பவும் தூரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு என் கிட்ட வாய்ப்பு இருக்குப்பா இந்த மாதிரி நான் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு, இப்படி இவ்வளவு யோசனை இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம செக்கியதான் காட்டுறாங்க. அவன் இன்னைக்கு வழக்கம் போல அங்க படிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அவன் பார்த்த கால்ஃப் அலன் இருக்கான், அதுவும் மினியேச்சரா. அந்த டெஸ்க்ல இதுக்கான ஒரு ஹோலோ இருக்கு, அதுலதான் இவன் பால போடணும் போல. அவனும் அங்க பால வந்து ஹிட் பண்ண அது பார்த்தா அங்க ஜிக்ஸாக்கா போக ஆரம்பிக்குது. ஏன்னா பெஞ்சில வந்து நிறையவே ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்குல்ல, இதனால அதுவும் ஜிக்ஸாக்கா போது ஸ்ட்ரெயிட்டா போகாம. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி இவனுக்கு இன்னைக்கு தேவைதான், ஏன்னா பயப்புள்ள இத்தனை நாள் என்ன தொலை பண்ணல, இன்னைக்கு அதுக்கான பலன் தான் இதெல்லாம். இப்படின்னு இவனோட பிளான் ஃபெயில் ஆகுறதை பார்த்து இவன் ரொம்பவும் சந்தோஷமாயின் இருக்கா. ஆனா எண்டிங்ல எப்படி பார்த்தாலும் அந்த பால வந்து உருண்டு உருண்டு அந்த ரவுண்டுக்கும் போய் விழுந்தது. இதை பாக்குற யோகோவும் அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிரா, எப்படி இவன் இதெல்லாம் பண்றான், ஏன்னா இதை வந்து நான் எதிர்பார்க்கல இப்படின்னு அவ்வளவு அங்க ஊத்து ஊத்து பாத்துன்னு இருக்க. இதை பாத்துன்னு இருக்க சாக்குரா வந்து அங்க ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி இவன் எதுக்கு அவனை பாத்துன்னு இருக்கா, அதுவும் ஊத்து ஊத்து பாத்துன்னு இருக்கா, விஷயம் சரியில்லையே, இந்த மாதிரி அவ என்ன லவ் பண்றாளா என்ன இவனை. ஆனா இதுக்கப்புறம் அவ்வளவு பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குற. இந்த மாதிரி ஒரு எபிசோட்ல அந்த லவ் லெட்டர் விஷயம் வந்திருக்கும்ல, அதையும் யோசிச்சு பாக்குறா. இதுக்கப்புறம் செக்கி எதை காட்டுறாங்க, செக்கி அங்க யோகோட சைட பார்த்து அங்க எய்ம் பண்றான். ஆமா இவன் எதுக்கு இன்னைக்கு இங்க எய்ம் பண்றான். அப்புறம் தான் யோகோக்கே புரியுது, இந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஹோல் இருக்கு, அவளோட கையாண்ட பாக்க அங்கே ஒரு ஹோல ரெண்டாவது ஹோலா உருவாக்கி வச்சிருக்கான். அதுல இத்தனைக்கும் நம்பரை கூட எழுதி வச்சிருக்கான், இந்த மாதிரி இதுதான் செகண்ட் ஹோல்னு. பாருங்கப்பா இவனோட கிரியேட்டிவிட்டிய, இந்த மாதிரி மனுஷன்லாம் கிடைப்பாங்களா. இதையும் சாக்குரா வந்து அங்கில இருந்து பாத்துன்னு இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி தெரியுது, அதாவது ஏதோ இவங்க ரெண்டு பேருமே லவ்வோட பார்வையில அங்க பாக்குற மாதிரியும் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன நடக்குது, இது வந்து அப்பனா உண்மையிலேயே லவ் தான் போலயே இப்படின்னு இவளும் அங்க ரொம்பவும் ஷாக் ஆயிரா. இதுக்கப்புறம் அங்க இருக்க டீச்சரும் அங்க வந்து எல்லாருக்கும் சார்ட்ஸ தர ஆரம்பிக்கிறாரு, ஏன்னா அப்பதான் ஆர்ச்சோட தியரி வந்து இவங்களுக்கு புரியும்ல. இந்த டைம்ல சைட்ல வந்து நம்ம செக்கியும் அந்த பால வந்து ஹிட் பண்றான். முன்னாடி இருக்க பொண்ணு வந்து அந்த சார்ட்டையும் பாஸ் பண்ணி விடுறா, ஏன்னா அப்பதான் லைனா பின்னாடி பின்னாடி எல்லாருக்கும் பாஸ் பண்ண முடியும்ல. இதனாலே யோகாவும் அதை வாங்கிட்டு பின்னாடி திரும்பலான்னு திரும்புறா. ஆனா அங்க இருக்க அந்த பால் மேல இதுவும் பட்டு அந்த ஹோலும் மறைச்சிது, அந்த பாலும் டெஸ்க்கு கீழே போய் விழுந்தது. இத பார்த்து அவனும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான். இதை பாக்குற யோகோக்கும் இப்பதான் புரியுது, ஐயோ நான் வந்து என்ன காரியம் பண்ணிருக்கேன். இதனாலே அவளும் செக்கியை பார்த்து அங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா அப்படி இப்படின்னு. ஆனா இதை பார்த்துன இருக்க சாக்குரா வந்து அங்க வேற மாதிரி யோசனை இருக்கா. ஆமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நடக்குது, இது வரைக்கும் இவங்க லவ்வோட பார்வையில பாத்துன்னு இருந்தாங்க, ஆனா இப்போ செக்கி வந்து அங்க ரொம்பவும் கோவமா இருக்கான். ஆனா யோகோ வந்து அங்க மன்னிப்பு கேட்கற மாதிரி போஸ் கொடுத்துன்னு இருக்கா. அப்பனா இவங்களோட லவ் வந்து ரொம்பவே ஆழமானதுதான் போல, ஏன்னா இவங்களோட கண்ணிலேயே இவங்க வந்து பேசுறாங்க. யாருக்கு தெரியும் இப்படி கூட இருக்கலாம், இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒன்னாவா வாழ்றாங்க, ஒன்னா தூங்குறது, ஒன்னா சாப்பிடுறது, ஒன்னா டிவி பாக்குறது, ஒன்னா ஸ்கூலுக்கும் வர்றது, யாருக்கு தெரியும் கிஸ் பண்றது கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் யோகோட பார்வையும் அங்க இருக்க ஒரு பிளாக் மேல போகுது. இப்பதான் அவளுக்கு அந்த கோல்ஃபோட கான்செப்டே புரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ரியல் கோல்ஃப்ல அங்க இருக்க ஒருத்தங்க கையில உண்மையிலேயே ஒரு பிளாக் இருக்கும், அதே மாதிரிதான் இப்ப வந்து யோகா கிட்டே ஒரு பிளாக் இருக்கு. இதை வந்து நான் பிடிச்சி வைக்கணும், அவன் வந்து அந்த பாலா கரெக்டா இதுக்குள்ள அடிக்கணும், அதுதான் இப்படி இவ்வளவு இதை பத்தி எல்லாம் யோசனை இருக்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவளும் அங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஓ அப்பனா இந்த பிளாக் வந்து ஒரு சிம்பிளா, அதாவது இது வந்து கிஸ் பண்றதுக்கு எஸ் அர்த்தம், இவ வந்து பிளாகை தூக்கிட்டானா கிஸ் பண்றதுக்கு ஒத்துக்கணும்னு அர்த்தம் இப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்க. பார்த்தா யோகோவும் அதே மாதிரி பண்றா, பிளாகையும் தூக்க. இதை பாக்குற சாக்குராவும் ரொம்பவும் ஆச்சரியமாயிரா, என்னது யோகோ வந்து அதுக்குள்ள ஒத்துக்கிட்டாளா இந்த மாதிரி கிஸ் பண்றதுக்கு. ஆனா அப்புறம் தான் செக்கிய நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அந்த பால் வந்து மேல இல்லவே இல்ல, ஏன்னா அது வந்து கீழே விழுந்திருக்கும்ல, இதனாலயே அவனும் அங்க குனிஞ்சு அதை தேட ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற யோகோக்கும் புரியுது, பால் வந்து கீழே இருக்க போல, இதனாலயே இவங்க ரெண்டு பேருமே குனிறாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க சாக்குரா தான் அங்க வித்தியாசமான யோசனை இருக்கா, ஏதோ இவங்க குனியும் போது இவங்க ரெண்டு பேருமே அங்க கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் இவ யோசனை இருக்கா. ஆனா இவங்க எவ்வளவோ தேடி பார்த்தோம் அங்க வந்து பாலே கிடைக்கல, இதனால அவங்களும் அவங்களோட தோல்வியை அங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரமா பால தேடி இருப்பாங்களே, இதனால அவங்க ரொம்பவும் டயர்டாயிராங்க. இதையும் சாக்குரா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறா, ஓ கீழே போயிட்டு அவ்வளவு வேலையா இவங்களுக்கு. இதுக்கப்புறம் அந்த ஆட்டோட கிளாஸ் முடியுது, இதனால இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க யோகோ போயின்னு இருக்கும் போது சாக்குராவும் அங்க வந்து சொல்றா, இந்த மாதிரி நான் இதை சொல்லக்கூடாது, எனக்கும் நல்லாவே தெரியும், இருந்தாலும்
நான் இதை வந்து உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீயும் சேக்கியும் கிளாஸ்ல வந்து தனியா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுப்பா. அதுவும் நிறைய பேர் இருக்காங்க இங்க. எனக்கு வந்து தெரியும்பா, இந்த மாதிரி நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா சேக்கி வந்து எப்பயுமே இப்படிதான் பண்ணிருக்கான், அதுவும் கிளாஸுக்கு இடையில. என்ன பண்றது, என்னாலயே என்ன வந்து கட்டுப்படுத்த முடியல. நாங்க வந்து எப்பயுமே இதே மாதிரிதான் பண்ணிருப்போம். யோகோ வந்து சொல்ல போனா அந்த கேம்ஸ பத்தி தான் சொல்ல இருக்கா. ஆனா சாக்குராவோட மைண்டு அங்க வேற ஒரு விஷயத்திலயும், அதாவது கிஸ் பண்றதுலயும் தான் போயின்னு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சொல்ல போனா தனித்தனி விஷயத்த பத்தி தான் பேசினு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கே தெரியாது இந்த மாதிரி இவங்க தனித்தனி விஷயத்த பேசுறாங்கன்னு. இதுக்கப்புறம் தான் சாக்குராவே அங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் இருக்கேன். நான் வந்து கண்டிப்பா எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் உனக்கு பண்றேன். இதை பார்த்த யோகோக்கும் அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்லையப்பா, இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா, அதாவது யாராச்சும் இருக்காங்களே இந்த மாதிரி என்னோட பேச்சை நம்புறதுக்கு. இதனால யோகோவும் அங்க சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து என்னோட ஃப்ரெண்டா மாறியா. ஆனா அங்க சாக்குரா வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி இவளோட வேலை எல்லாமே ரொம்பவும் 18+ இருக்கு, நான் என்ன இவளோட ஃப்ரெண்டா மாறணுமா. இப்படி யோசிக்கிறதோட இங்க இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த எபிசோட் வந்து எப்படின்னு கீழே ஒரே ஒரு ஹார்ட்டின் போட்டு எனக்கு சொல்லிடுங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.